இன்றைய முக்கிய செய்திகள். காவலர் தேர்வு நடத்த வேண்டும். மாணவர் கூட்டமைப்பு சார்பில் அரசு அறிவித்த ஆணைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம். கொரோனா நோய் கட்டுப்படுத்துவது குறித்து முதல்வர் நாராயணசாமி தலைமையில் சிறப்பு ஆலோசனை கூட்டம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு முதல்வர் நாராயணசாமி மலர்தூவி அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இரண்டு ஆண்டுகளாக நடத்தாமல் உள்ள காவலர் தேர்வை நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் அரசு அறிவித்த அரசாணைக்கு மலர் வளையம் வைத்து சங்கு ஊதி அஞ்சலி செலுத்தி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் காவலர் தேர்வு கடந்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2018 ஆம் ஆண்டு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 390 காவலர் பணியிடங்களுக்கு 16,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் வயதை குறைத்து ஆளுநர் கிரண்பேடி காவலர் தேர்வை நிறுத்தி வைத்துள்ளார். இந்நிலையில் அரசு அறிவிப்புகள் வெளியிட்ட பின்பு 2 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் காவலர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ள இளைஞர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் உடனடியாக காவல் தேர்வை நடத்த வலியுறுத்தி தலைமை தபால் நிலையம் எதிரே மாணவர் கூட்டமைப்பினர் அரசு அறிவித்த அரசாணைக்கு மாலை அணிவித்து சங்கு ஊதி அஞ்சலி செலுத்தினர். இதில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. இதுக்கிடையில் வயது வரம்பு தளர்வுக்காக 1 வருஷம் நீதிமன்றத்துக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருந்தோம். வயது வரம்பு தளர்வை ஆளுநரே தரலான்ற சட்ட விதிகள் இருந்தோம். ஆளுநர் தராமல் புறக்கணித்ததுனால உயர்நீதிமன்றமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகமும் அதை பரிந்துரை செய்து வயது வரம்பு தளர்வை கொடுத்து இன்னைக்கு மறுபடியும் வந்து 1 வருஷம் ஆயிருக்கு. இந்த 1 வருஷமா ஒரு காவலர் தேர்வு அறிவிச்சா 6 மாசத்துக்குள்ள தேர்வு நடத்தணும். ஏன்னா அவங்க விண்ணப்பிக்கும் போது அவங்களுடைய உடல் தகுதி, அதாவது ஒரு 40 கிலோ இருக்கக்கூடிய இளைஞரோ அந்த பெண்ணோ இல்லை ஆணோ இன்னைக்கு 80 கிலோவுக்கு மாறக்கூடிய நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த 2 ஆண்டு காலங்களில் அவங்க தொடர்ச்சியான பயிற்சி வகுப்புகள் செஞ்சிருக்கும் போது ஏழை மாணவர்கள் கட்டணம் கட்டி தொடர்ச்சியாக பயிற்சி வகுப்பு செஞ்சுருக்கிறாங்க. இதோடைய இது சம்பந்தமான கஷ்டத்தையெல்லாம் உணராம அரசு 2 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இன்னைக்கு நடத்துற நாளைக்கு நடத்துறேன்னு வேணுங்கனே காலம் தாழ்த்தி இன்னைக்கு 2 ஆண்டுகளை நிறைவடைந்த காரணத்தினால இன்னைக்கு காவலர் தேர்வுடைய அந்த அரசாணைக்கு இங்க வந்து நாங்க மலரஞ்சலி செலுத்து மாலையிட்டு மணி அடித்து சங்கூதி இன்னைக்கு வந்து நினைவஞ்சலி நடத்தியிருக்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் அலுவலகத்தில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ குழுவினரான ஆலோசனை கூட்டத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து சிறப்பு மருத்துவ குழுவினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது மற்றும் டெஸ்ட் அதிகரிப்பது சம்பந்தமாகவும் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் முதல்வரின் செயலர், சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியின் படத்திற்கு புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட சிகிச்சை பலனின்றி முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உயிரிழந்தார். இவருக்கு நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சியினர் அமைப்பினர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் முதல்வர் நாராயணசாமி அவரது படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். கொரோனா நோய் தொற்று முடிந்து தலைமை செயலகத்தில் 100% அதிகாரிகள் பணிபுரிந்தனர். நாடு முழுவதும் கொரோனா நோய் தொற்று அதிவேகமாக பரவி வந்த நிலையில் மத்திய மாநில அரசுகள் ஊரடங்கு உத்தரவை நீடித்தது. இந்நிலையில் நோய் தொற்று பரவாமல் தடுக்க அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் ஊழியர்கள் குறைந்த அளவில் பணிபுரிய வேண்டும் என அரசு உத்தரவிட்டு இருந்தது. இந்நிலையில் தளர்வுகள் சில அளித்த நிலையில் புதுச்சேரி தலைமை செயலகத்தில் 100% அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணிபுரிந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் செய்த வேலைக்கான நிலுவைத் தொகை 100 கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறை அலுவலக கோட்டம் 2 முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் செய்த வேலைக்கான நிலுவைத் தொகை 100 கோடி ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும், பல ஆண்டுகளாக நிலுவையில் உள்ள இறுதி பில்லுக்கு 90% ST எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி பில்டர் சொசைட்டி டெவலப்மெண்ட் அசோசியேஷன் சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறை அலுவலக கோட்டம் 2 முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது அவர்கள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலுவைத் தொகை ₹100 கோடியை வழங்கவில்லை மற்றும் இந்த ஆண்டு 2020-21 பட்ஜெட்டில் பொதுப்பணித்துறைக்கு ஒதுக்கிய நிதியை வழங்காததால்
மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர், உயர்திரு தலைமை செயலாளர், நிதி செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் இவர்களுக்கு கோரிக்கை மனு கொடுத்து 27/8/2020 அன்று தலைமை பொறியாளர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். இது நாள் வரையிலும் ஒப்பந்த ஆகிய எங்களுக்கு வைத்த கோரிக்கையை நிறைவேற்றப்படவில்லை, எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகையும் வழங்கப்படவில்லை. இதன் காரணமாக இன்று கண்காணிப்பு பொறியாளர் 2 அலுவலகம் எதிரே அடையாள கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம். நாங்களும் எங்கள் தொழில் சார்ந்த 5000 தொழிலாளியின் குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். எனவே நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கி எங்களின் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டி பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். வழங்கப்படாமல் எங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் வரும் 7/9/2020 முதல் ஒப்பந்தாரராகிய நாங்கள் தொடர் வேலை நிறுத்தம் மற்றும் டெண்டர் புறக்கணிப்பு செய்வதென்று எங்கள் சங்கத்தின் சார்பாக மேற்கொள்ள உள்ளோம். அரியாங்குப்பம் சுகாதார நல்வாழ்வு மையத்தில் நடைபெற்ற கொரோனா பரிசோதனையில் காவலர்கள் உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு பரிசோதனை செய்து கொண்டனர். அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையத்தில் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. தலைமை மருத்துவர் தாரணி கிஷாந்த் முன்னிலை வகித்தார். அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மருத்துவக் குழுவினர் மாதிரிகள் சேகரித்தனர். மேலும் இப்பரிசோதனை முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த காவலர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இயக்குநர், அலுவலக ஊழியர் ரமேஷ் மற்றும் அரியாங்குப்பம் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய சுகாதார உதவியாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், ஆஷா ஊழியர்கள் செய்திருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் கீழ் இயங்கும் குழந்தைகள் பாதுகாப்பு குழுக்கான நேரலையை அமைச்சர் கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு துறையின் கீழ் இயங்கும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான குழுக்கான நேரலை துறைமுக வளாகத்தில் நடைபெற்றது. இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கந்தசாமி தலைமை தாங்கினார். மேலும் மாவட்ட ஆட்சியர் அருண், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை செயலர் ஆலிஸ்வாஸ் உட்பட துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நேரலையில் சுமார் 30 மேற்பட்டோர் பங்கேற்றனர். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு மனநல காப்பகத்தில் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. பொதுப்பணித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு சகோதர வாழ்வு பணி இல்லம் காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை துரை அவர்களின் குடும்பத்தினர் செய்திருந்தனர் மற்றும் நிகழ்ச்சியில் சங்கர், வீரராகவன், தணிகாச்சலம் கலந்து கொண்டனர் மற்றும் இதில் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலாம் சேவை மையத்தின் 2 துவக்க நாளை முன்னிட்டு நிறுவனரும் வழக்கறிஞருமான சம்பத் அன்னதானம் வழங்கினார். கலாம் சேவை மைய தொடங்கப்பட்டு புதுச்சேரியில் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்து வருகிறது. அந்த வகையில் 2 தொடக்க நாளை முன்னிட்டு கலாம் சேவை மையத்தின் அலுவலகத்தில் சிறப்பு பூஜை செய்து அதனைத் தொடர்ந்து சுமார் 500 மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு கலாம் சேவை மையத்தின் நிறுவனரும் வழக்கறிஞருமான சம்பத் அன்னதானம் வழங்கினார். நிகழ்ச்சியில் கலாம் சேவை மையத்தின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். காவலர் தேர்வு நடத்த வேண்டும், மாணவர் கூட்டமைப்பு சார்பில் அரசு அறிவித்த ஆணைக்கு மலர் வளையம் வைத்து நூதன போராட்டம். கொரோனா நோய் கட்டுப்படுத்துவது குறித்து முதல்வர் நாராயணசாமி தலைமையில் சிறப்பு ஆலோசனை கூட்டம். மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜிக்கு முதல்வர் நாராயணசாமி மலர்தூவி அஞ்சலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.